கவரிங் சார்க்கு வணக்கம். டாடா குழுமம் வந்து அவங்களுடைய நிறுவனங்களை ஒன்றா இணைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒன்றா இணைக்க போகிறாங்கன்னா, இப்போ வந்து 29 கம்பெனிஸ் இருக்குது, 29 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது. இந்த 29 லிஸ்டட் கம்பெனிஸை 15 கம்பெனியாக மாற்ற போகிறாங்க. எப்படி மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு காசு பணம் வித் மீரா. டாடா அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்கு வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியிலையும் இந்தியாவுடைய வரலாற்றிலையும் ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 1868 ஆரம்பிக்கப்பட்டது டாடா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, டாடா குழுமம். முத முதல்ல வந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜாம்சி ஸ்டார்ட்டை தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி சாஃப்ட்வேர் டு சால்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய குழுமம் வளர்ந்துருக்கு. இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக வந்து 10 செக்டாரில் டாடா குழுமத்தினுடைய பிஸ்னஸ் இருக்குது, டாடா நிறுவனங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த 10 செக்டாரில் பார்த்தீங்கன்னா 29 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது. 29 லிஸ்டட் கம்பெனிஸை தாண்டி லிஸ்ட் ஆகாத கம்பெனிஸ் மட்டுமே 60 கம்பெனிஸ் இருக்குங்க. அந்த 60 கம்பெனியும் தாண்டி 100 மேற்பட்ட சின்ன சின்ன சப்சிடரிஸ் கம்பெனிஸும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கக்கூடிய தங்களுடைய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் தான் டாடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் டாடா காஃபி இந்த ரெண்டு கம்பெனி ஒன்றா மெர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாகவே டாக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுடைய விமான சேவை எல்லாத்தையுமே ஒன்றா இணைக்கிறது. ஏர் விஸ்தாரா வச்சுருக்கிறாங்க, ஏர் ஏஷியா வச்சுருக்கிறாங்க, ஏர் இண்டியா, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, டாடா ஸ்டீல் கம்பெனி 7 கம்பெனியை ஒன்றா இணைக்குது. டாடா ஸ்டீல் ப்ளஸ் வந்து மைனிங் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக இதில் 4 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது, மீதி 3 வந்து அன்லிஸ்டட் கம்பெனி. இந்த எல்லா கம்பெனியும் ஒன்றா இணைச்சி டாடா ஸ்டீலை கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த மெர்ஜரும் நடக்க போகுது. இந்த டாடா ஸ்டீல் மெர்ஜர் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நானும் குருஜியும் சேர்ந்து அந்த வீடியோ பாருங்கள். டெக்ஸாக்டான எடுத்துக்கணும்னா, டாடா குரூப் பொறுத்த வரைக்கும் 3 நிறுவனங்கள் இருக்குது. அந்த 3 நிறுவனங்களில் 2 நிறுவனங்கள் லிஸ்டட் கம்பெனிஸ், ஒன்று டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், இன்னொன்று டாடா எலக்ஸி. இந்த ரெண்டுமே லிஸ்டட் கம்பெனிஸாக இருக்குது. மூணாவதாக இருக்கிற டாடா டிஜிட்டல் அன்லிஸ்டட் கம்பெனி. இந்த 3 கம்பெனியும் ஒன்றா இணைச்சி டாடாவுடைய டெக் செக்டரை பில்ட் பண்ண போகிறாங்க. ஆட்டோமொபைல் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 4 கம்பெனிஸ் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் இருக்குது, டாடா ஆட்டோமோட்டிவ் ஸ்டாம்பிங்ஸ் அண்ட் அசம்பிளிஸ் லிமிடெட் இருக்குது, ஆட்டோமொபைல் கார்பரேஷன் ஆஃப் கோவா இருக்குது, அதுக்கப்புறம் டாடா ஆட்டோகாம் சிஸ்டம் அப்படிங்கிற கம்பெனி இருக்குது. இதில் முதல்ல சொன்ன 3 கம்பெனியும் லிஸ்டட் கம்பெனிஸ், ஆனால் லாஸ்ட்டாக சொன்ன டாடா ஆட்டோகாம் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கம்பெனி அன்லிஸ்டட் கம்பெனி. இப்போது இந்த 4 கம்பெனியும் ஒன்றா இணைக்க போகிறாங்க. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாடா ப்ராஜெக்ட், டாடா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ், டாடா ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் டாடா ஹவுசிங் அப்படின்னு இந்த நிறுவனங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா இணைச்சி ஒரே கம்பெனியாக மாற்ற போகிறாங்க. ரிட்டைல் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாடா பொறுத்த நிறைய இருக்குது. டைட்டன் இருக்குது, குரோமா இருக்குது, அண்ட் வந்து இன்ஃபினிட்டி ரிட்டைல் இருக்குது, ட்ரெண்ட் இருக்குது, அண்ட் வோல்டாஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரிட்டைல் பிஸ்னஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வேறு வேறு செக்மெண்ட்டில் இருந்தாலும் எல்லாமே ரிட்டைலுக்குள்ளே வருது. இது எல்லாத்தையுமே ஒன்றா இணைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறாங்க. டெலிகம்யூனிகேஷன் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா 2 கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று வந்து டாடா டெலிசர்வீஸ் மகாராஷ்டிரா, இன்னொன்று டாடா கம்யூனிகேஷன். இது ரெண்டுமே லிஸ்டட் கம்பெனி. லிஸ்ட் ஆகாத கம்பெனி பார்த்திங்கன்னா அடுத்து 2 இருக்குது. ஒன்று டாடா டெலிசர்வீஸுங்கிற கம்பெனி, அந்த கம்பெனி லிஸ்ட் ஆகாத கம்பெனி, அண்ட் டாடா ப்ளே அன்லிஸ்டட் கம்பெனி. இந்த 4 கம்பெனி ஒன்றா இணைச்சி டெலிகம்யூனிகேஷன் பிஸ்னஸை தனியாக கொண்டு வர போகிறாங்க. கெமிக்கல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் 2 கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று டாடா கெமிக்கல்ஸ், இன்னொன்று ரேலிஸ் இந்தியா. இது ரெண்டுமே லிஸ்டட் கம்பெனி தான். இந்த 2 கம்பெனியும் ஒன்றா மேஜ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் இருக்குது, அதுக்கு கீழேயும் வந்து சில சப்சிடரிஸ் கம்பெனிஸ் இருக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா இணைக்க போகிறாங்க. டூரிசம் அண்ட் ட்ராவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் ஹோட்டல்ஸ், தாஜ் குரூப் ஹோட்டல்லாம் வர தெரியுமா அது, அதுக்கப்புறம் டாடா எஸ்ஐஏ, ஏர் ஏஷியா, ஏர் இண்டியா, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், ஏர் ஏஷியா அதெல்லாம் ஒன்றா சேர்க்கணும்னு சொன்னது தெரியுமா. ஸோ எல்லாத்தையுமே டூரிஸ்த்து கீழே கொண்டு வரலாம், டூரிசம் ட்ராவலுக்கு கீழே வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபின்சோன் எடுத்துக்கிட்டோம்னா, டாடா கேபிட்டல் இருக்குது, டாடா அசட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, டாடா ஏஐஜி இருக்குது, டாடா ஏஐஜி லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒன்றா இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி டெக், ஸ்டீல், ஆட்டோமொபைல், கன்சியூமர் அண்ட் ரிட்டைல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபின்சர்வ், ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், டூரிசம் அண்ட் ட்ராவல், டெலிகாம் அண்ட் மீடியா, அதுக்கப்புறம் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டாடா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இப்படிங்கிற கம்பெனி இருக்குது, அதுக்கப்புறம் டாடா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களை இவங்க ஒன்றா இணைக்க போகிறாங்க. டாடா குழுமத்துடைய சேர்மனாக சந்திரசேகரன் பொறுப்பேற்ற பிறகு நிறைய முக்கியமான மூவ்ஸ் எல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் இப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு மேஜரை பண்ணுறாங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கும்போது பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படிங்கிற நமக்கு தோணலாம். ஆனால் இந்த மாதிரி நிறைய
கம்பெனிஸ் இருக்குது, தனித்தனியாக வச்சு நிர்வகிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே ஆகக்கூடிய நிர்வாக செலவுங்கிறது ரொம்ப அதிகம். அதாவது இப்போது ஒரே செக்டார் இருக்கக்கூடிய கம்பெனிஸை ஒன்றா இணைச்சி ஒரே கம்பெனியாக வச்சுருக்கோம்னா இந்த மாதிரியான நிர்வாக செலவுகள் வந்து குறையும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து அவங்க காஸ்ட் கட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ காஸ்ட் கட் பண்ணி ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுதான் வந்து மெயினான ரீசன். அதுக்காக தான் 29 லிஸ்டட் கம்பெனிஸை அப்படியே வந்து சுருக்கி 15 கம்பெனியாக மாற்றலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி லிஸ்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய 60 நிறுவனங்கள் அதுவும் வந்து இதுக்கு கீழே வந்துடும். ஒட்டு மொத்தமாக டாடா குரூப்புடைய மார்க்கெட் கேப்புங்கிறது 255 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கும் மேலே இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய ரெவன்யூங்கிறது 128 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கும் மேலே இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது இப்போ இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுனால வரக்கூடிய காலங்களில் இன்னும் டாடா குழுமத்தினுடைய ப்ராஃபிட் உயரும், டாடா குழுமத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்காகத்தான் வந்து அவங்களும் இந்த முயற்சியை எடுக்கிறாங்க. பட் இது இமீடியட்டாக நடந்துடாது, லாங் ப்ராசஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிலையுமே வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டருக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஷேர் கொடுக்க போகிறோம், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி மேட்ச் பண்ணுறோம்னா இதுலேருந்து எவ்வளோ ஷேர் அந்த ஷேர் ஹோல்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த செபியுடைய அப்ரூவல் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கிறதுனால சீக்கிரமாக இது நடந்துடாது, லேட் ஆகும். மேபி இன்னும் ஒரு 2-3 வருடங்கள் கூட ஆகலாம் எல்லா கம்பெனியுமே வந்து இணைச்சி முடிக்கிறதுக்கு. பட் இணைக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி. டாடா குழுமத்துடைய இந்த மெகா மெர்ஜர் பிளான், ஒன்றிணைவோம் வா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவரி பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க.